இப்போ கொஞ்ச நாளாவே நிறைய ஃபோன்ஸை வரிசையாக லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்ப லைட்டாக அவங்களுக்கே போர் அடிக்கும், அவ்வளோ ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட்டை எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் கோடிங் அடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டால் போதும். சிம்பிளாக உங்களுக்கான வெப்சைட்டை க்ரியேட் பண்ணால் ஏஐ பிஸ்னஸ் டூல் கொடுத்துருப்பாங்க. அட் அ டைமில் எல்லா டிவைசஸ்க்கு ஏற்றாப்பிலே உங்களுக்கு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். 100க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 24x7 எப்பயுமே சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி உங்களுக்கான ஓன் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதா அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்க, இப்போ உங்களுக்கான ஓன் வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு zyro.com அப்படின்ற இந்த வெப்சைட்டு நீங்கள் போகணும். இது ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது கூடவே ஒரு கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன், அது எதுக்குன்றத கடைசியில் சொல்கிறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே புரியுற மாதிரி உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், லைக் இ காமர்ஸ் இருக்கும், உங்களோட பர்சனல் யூஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரி கமெண்ட்ல தட்டி விடுங்க, கிளாரிஃபை பண்ணி விட்டுருவோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.